கரண்ட் அஃபேர்ஸ் நாள் சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கி என்ன நியூஸ்னால் அஞ்சு மாநகராட்சிகளில் முழு ஊரடங்கு நாளை காலை முதல் அமல்படுத்த முதல்வர் பழனிசாமி உத்தரவு அதாவது இந்த கரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழகத்தில் அஞ்சு மாநகராட்சியில் முழு ஊரடங்கு அமல்படுத்துகிறாங்க சென்னை கோவை மதுரையில் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒம்பது வரைக்கும் சேலம் திருப்பூரில் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் முழு ஊரடங்கு அமல்படுத்துகிறாங்க இந்த ஊரடங்குலாம் பார்த்திங்கன்னா பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழே தான் வந்து அமல்படுத்துகிறாங்க அந்த சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கரோனா நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை தனிமைப்படுத்துறது அப்புறம் அவங்களுக்கு உண்டான நிவாரணங்களை வழங்குறது எல்லாமே தொற்றுநோய் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு படி செய்கிறாங்க இந்த ரெண்டு சட்டங்களும் ரொம்ப முக்கியமானது ஒன்று பேரிடர் மே பேரிடர் மேலாண்மை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இன்னொன்று தொற்றுநோய் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்த நியூஸ் என்னென்னா நமது தேவைகளுக்கு ஒருபோதும் வெளிநாடுகளை கூடாது இந்தியா சுயசார்பை எட்டுவது அவசியம் பஞ்சாயத்து தலைவர்களிடம் பிரதமர் மோடி அறிவுரை அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு இதனையொட்டி கிராம பஞ்சாயத்து தலைவர்களிடம் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலமாக இருப்பார் அப்போ பல்வேறு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருப்பார் அது என்னென்ன விஷயங்கள்னால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அதாவது இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து ராஜீவ்காந்தி பிரியடில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்போ மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படாமல் இருந்திருக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சட்டமாக இருக்கும் அது எப்போ சட்டமாக இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்து சட்டமாக இருக்கும் அந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக வந்து கொண்டாடுறாங்க இந்த பஞ்சாயத்து ராஜை கொண்டு வந்தது காந்தி வந்து மிக முக்கியமாக காரணமாக இருந்திருப்பார் அவரோட அந்த சுயராஜ்ய கொள்கை வந்து இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கும் அவரோட சுராஜ்ய கொள்கை எப்படின்னா சுயராஜ்யத்தின் உண்மையான தன்மையை கிராம மக்கள் முழுமையாக பெற வேண்டும் என்ற வகையில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் போதிய அதிகாரங்கள் வந்து உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வலியுறுத்திட்டே வந்திருப்பாரு அவருடைய வலியுறுத்தல் தான் கிராம ஊராட்சிகள் அமைப்பு என்கின்ற அந்த இந்திய அரசமைப்பு பிரிவு நாற்பதை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க பிரிவு நாற்பது என்னென்னா இந்த கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லியிருக்கோம் இந்த கிராம பஞ்சாயத்தை கொண்டு வந்தது காந்தி வந்து மிக முக்கியமான காரணம் வந்திருப்பாரு அவரை பற்றி பண்ணி படிச்சுங்க அடுத்ததாக என்னென்னா இந்த ஆரோக்கிய செய்தி செயலியை பற்றி சொல்லியிருப்பாரு இந்த ஆரோக்கிய செய்தி எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்த கரோ பற்றின விழிப்புணர்வுக்காண்டி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த செயலியை வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருப்பாங்க இந்த இது சாரி அறிமுகப்படுத்திருப்பாங்க இது யார் வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் தேசிய தகவல் மையம் அவங்க தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூ பதினோரு மொழிகளில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு உலகிலேயே பார்த்தீங்கன்னா குறைந்த நாட்களில் அதிகம் பேரால் பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயலி அப்படின்னா இந்த ஆரோக்கிய செய்தி செயலி தான் பதிமூணு நாட்களில் அஞ்சு கோடி பேரால் வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியமானது இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாரு இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி கொண்டு வந்திருப்பாங்க இந்த திட்டத்தின் படி பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ செலவை வந்து அரசே ஏற்கும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து எப்போ நடைமுறைப்படுத்திருப்பாங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி அதாவது தீனதயாள் உபாத்யாயோட பிறந்த தினமான அந்த செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வந்து இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தியிருப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புற விவசாயிகள் இ நாம் ஜெம் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருப்பாரு இதன் மூலமாக வேளாண் விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்க முடியும் அப்படின்னு சொல்லிப்பாரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அண்மையில் கிருஷி கர்மன் அப்படிங்கிற ஒரு செயலை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அது எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்த ராவி பருவ விவசாயிகள் வந்து அவங்களோட விளைப்பொருட்களை லாரிகளில் ஏற்றி செல்வதற்கா செல்வதற்காண்டி இந்த கிருஷி கருமான் செயலியை வந்து அண்மையில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தில் ரெண்டு முக்கியமான திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்திருவாங்க அது என்னென்னா இ கிராம் சுவராஜ் அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த செயலி மூலமாக கிராமங்களின் வளர்ச்சி திட்டங்கள் வந்து விரைவுபடுத்தப்படும் அப்புறம் வெளிப்படுத்தமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌமித்துவா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த திட்டம் வந்து எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆளில்லா சிறிய விமானங்கள் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த கிராமங்கள் வந்து ஆய்வு செய்யப்பட்டு முழுமையான வரைபடம் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிலத்துக்கும் அடையாள அட்டை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லை அந்த நிலங்களின் உரிமை தொடர்பான பிரச்சனைகளுக்கு இதன் மூலமாக தீர்வு வந்து இதுதாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துல்லியமான நில அளவை மேற்கொள்ளப்பட்டு சொத்து வரி நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டு திட்டங்கள் வந்து முக்கியமானது இ கிராம் ஸ்வராஜ் அப்படிங்கிற திட்டமும் சௌமித்வா யோஜனா இந்த ரெண்டு திட்டங்களை பற்றி படிச்சுக்கோங்க எக்ஸாம் லெட்டர்லாம் நிறைய கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மத்திய வரியில் தமிழகத்தின் நிதி பயிர்வு அதிகரிப்பு ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் ஓபிஎஸ் பதில் அதாவது இந்த நிதியானத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க நிதியாணம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த நிதியானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா இரநூத்தி எண்பது இந்த நிதியானத்தோட ஃபர்ஸ்ட் தலைவரை யார் இருந்தாங்கன்னா கேசி நியோகி இருந்திருப்பார் தற்போதைய தலைவர் யாருனா என்கே சிங்கே பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் யார்னா என்கே சிங்கே இதற்கு முன்னாடி பதினான்காவது நிதியானை தலை தலைவர் யார் இருந்தா ஒய் வி ரெட்டி இருந்திருப்பார் ஓகேவா இந்த நிதி நிதியானை வந்து தற்போது அவங்களோட பரிந்துரைகளாக இருந்து அழிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தொன்னாம் ஆண்டுக்கான மாநிலங்களுக்கு இடையிலான பகிர்வில் தமிழகத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போது கோடி வந்து பரிந்து வச்சிருக்காங்க அது மட்டுமல்ல மத்திய நிதி பகிர்வில் மாநிலங்களின் பங்கை நாற்பத்தி ரெண்டு சதவீதத்திலருந்து நாற்பத்தோ தா நாற்பத்தி ஒரு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இந்த பரிந்துரை ரொம்ப முக்கியமானது இந்த நிதியானத்தை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் என்னென்னா பிளாஸ்மா சிகிச்சை ஊக்கமளிக்கிறது டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் தகவல் அதாவது இந்த பிளாஸ்மா சிகிச்சை அப்படின்னா என்னென்னா இந்த கரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு ம மீண்டு வந்துட்டாருனா ஒரு நபர் வந்து மீண்டு வந்துட்டாருன்னா அவரோட ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவை பிரித்தெடுத்து இந்த கரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலுத்தும் போது அவங்க வந்து குணமடையக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் வந்து பிளாஸ்மா சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிகிச்சையை வந்து நல்லா ஊக்கமளிக்கிறது அப்படின்ட்டு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த பிளாஸ்மா சிகிச்சை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்த நியூஸ் என்னென்னா அந்நிய செலவானி தட்டுப்பாடு ஆர்பிஐடம் நானூறு மில்லியன் டாலர் கோர இலங்கை அரசு முடிவு அதாவது இந்த அந்நிய செலவாணி அப்படிங்கிறது என்னென்னா பிறநாட்டு பணம் வந்து நம்ம நாட்டுக்கு வர்றது இருக்குல்ல அதுதான் வந்து அந்நிய செலவாணி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தரமான பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சோம் அப்படின்னா உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செஞ்சோம் அப்படின்னா பிறநாட்டு பணம் வந்து நம்ம நாட்டுக்கு வரும் அப்போது வந்து அந்நிய செலவானி கையிருப்பு வந்து அதிகரிக்கும் அப்போ வந்து அந்நிய செலவானி கையிருப்பு வந்து நம்ம கையிலே இருக்காது அது வந்து வெளியே போதும் அது எப்படி போகும் அப்படின்னா நம்ம நாட்டு நம்ம நாட்டுக்கு இப்போ தேவையான பொருட்களை வந்து பிறநாட்டுலேருந்து வாங்குவோம் அதாவது உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் போன்ற பொருட்களை வந்து நம்ம வெளிநாட்டுலேருந்து வாங்குதோம் அப்போது வந்து அந்நிய செலவானி வந்து கையிருப்பு வந்து நம்மள்ட்ட பிற நாடுகளுக்கு போதும் அப்போது வந்து அந்நிய செலவானி கையிருப்பு வந்து குறையும் அப்போது தட்டுப்பாடு ஏற்படும் இப்போ வந்து அந்த தட்டுப்பாடு ஏற்பட்ட காரணத்தால் இலங்கை அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள ஆர்பிஐட்ட வந்து நானூறு மில்லியன் டாலர் வந்து கேட்டிருக்காங்க அதை பற்றி போட்டிருக்காங்க அந்த அந்நிய செலவானி அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நியூஸ் என்னென்னா அருணாச்சல பிரதேசத்தில் புதிய பாலம் திறப்பு இராணுவத்துக்கு ஆயுதங்களை விரைவாக கொண்டு செல்ல முடியும் அதாவது இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க என்ன விஷயம்னா அருணாச்சல பிரதேச மாநிலம் சீனாவின் எல்லையொட்டி அமைந்துள்ளது இதனால் சீன இராணுவம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய பகுதியான டோக்லாமில் அத்துமீறி நுழைந்து சாலை உள்ளிட்ட வசதிகளை செய்து அது தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி என்று அறிவித்தது இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சனை மூன்றது பிரச் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் சீன இராணுவத்தினர் ஆக்கிரமித்த பகுதிகளை விட்டு சென்றனர் ஓகேவா வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குரூப் ஒன் எக்ஸாமில் இந்த டோக்லாம் பிரச்சனை எந்த நாடுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அது எந்த இரு நாடுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட பிரச்சனை ஓகேவா இந்த நியூஸை வந்து நல்லா படிச்சுங்க ஏன்னா வருஷம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்த நியூஸ் என்னென்னா நிலவின் தரைப்பகுதிகளை காட்டும் புதிய வரைபடம் அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் வெளியீடு அதாவது இந்த அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மற்றும் எல்பிஐ என்ற நிலவு ஆய்வு நிறுவனத்துடன் இணைந்து நிலவின் புதிய வரைபடத்தை அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் வந்து வெளியிட்டுருக்காங்க நிலவின் ஒருங்கிணைந்த புவியியல் வரைபடமான இது நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டங்களுக்கு நிலவின் மேற்பரப்புக்கான உறுதியான வரைபடமாக இருக்கும் என கருதப்படுகிறது ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிலவுக்கு மீண்டும் விண்வெளி ஆய்வாளர்களை அனுப்புவதாக நாசா வந்து கடந்த ஆண்டு அறிவித்தாங்க ஓகேவா இப்போ தற்போது தம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ககையா ககன்யான் திட்டத்தின் மூலமாக விண்வெளிக்கு மனிதர்களை முதல் முறை அனுப்ப போகிறாங்க இது வந்து முக்கியமானது ஓகேவா இந்த நிலவின் தரைப்பகுதிகளை காட்டும் புதிய வரைபடத்தை யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் யாரோட இணைஞ்சு வெளியிட்டிருக்காங்கன்னா நாசா மற்றும் எல்பி என்ற நிலவு ஆய்வு நிறுவனத்துடன் இணைஞ்சு இந்த நிலவின் புதிய வரைபடத்தை வந்து அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்யூச்சர்ஸ் பார்க் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்